இது வந்து ஆன்மீக பூமி. இந்த பூமியில வந்து ஆன்மீகத்துக்கு முதலிடம் எப்பவுமே உண்டு. அதனால அந்த ஆட்சியிலேயே இந்த ஆட்சியிலேயே இருக்கிறத விட ஆன்மீகத்துக்கு எப்பவுமே முதலிடம் உண்டு. அது நம்ம ஒத்துக்கணும். இப்ப பாருங்க, பழனிக்கு வந்தோம், இவ்வளவு பெரிய கிரௌடு பார்த்தோம். இப்ப மந்திராலயாருக்கு போயிருந்தேன், பெரிய கிரௌடு பார்த்தேன். அது மாதிரிதான் இப்ப திருப்பதியிலே உள்ள வராதிங்கன்னு சொல்றாங்களே, அவ்வளவு பெரிய கிரௌட் இருக்க. அதனால இது வந்து ஆன்மீக பூமி. தமிழ்நாடுன்றது தனியா இல்லை, இந்தியாவே ஆன்மீகம். வெளியெல்லாம் போய் நிறைய கோயில், கேரளாவோ இல்லை வேற ஸ்டேட்ல போய் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ரொம்ப. இது வந்து ஆன்மீகம். இந்த இப்ப நான் வந்து என்னோட திடீர்னு இப்படி ஆன்மீக திடீர்லாம் கிடையாது. நான் வந்து ஒரு 37 வருஷமாக சபரிமலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே இருக்கிற நண்பர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பழனியில் எல்லாருக்கும் தெரியும் நான் கோயிலுக்கு போகிறவங்களுக்கு தெரியும். இது நம்ம முதல்ல ஒரு தம்பட்டை அடிக்கிறது இல்லை, இப்போவும் தம்பட்டை இல்லை, நீங்களாம் தம்பட்டை அடிக்க விட்டீங்க அவ்வளோதான். சமீபம் அந்த சிதம்பரம் கோயில் எல்லாம் ஆதீனங்கள் கூட நிறைய பிரச்சனையாக இருக்கு சார். அது வந்து இப்ப இல்லைங்க, நீங்க வந்து சிதம்பரம் கோயிலுக்குள்ள போய் நம்ம ரூலிங் பண்ணலாம் நினைச்சாலே அங்க ஒரு பிரச்சனை வந்துடும் சார். அதை வந்து நம்ம அது தெரியும், அங்க போனா நமக்கு பிரச்சனை வரும்னு தெரியும். எப்படி இப்படிதான் வரும், இப்ப எப்படி வந்து இவரை பல்லக்கு தூக்க கூடாதுன்னு சொல்லி திடீர்னு ஒரு சட்டம் போட்டாங்க. அது தேவையா இல்லையான்றதுல செகண்ட் பாயிண்ட். பட் அது நமக்கு இவ்வளவு வருஷமா நடந்துட்டு இருந்த விஷயம் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, பழனிக்கு போகும்போது படிக்கட்டில் போகிறோம், இந்த பக்கம் யானைப்பாதைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம நடந்து போகிறோம். இல்லை இந்த அந்த யானைப்பாதை 100 ரூபான்னு சொன்னால் அது எப்படி இருக்கும், இத்தனை வருஷமாக நடந்துட்டு இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, வீஞ்சே பழகிடுச்சு இல்லை உங்களுக்கு, அந்த பக்கம் கேபிள் கார் இருக்கு அது பழகிடுச்சு, இதெல்லாம் நாங்கள் நிறுத்த போகிறோன்னு சொன்னால் எப்படி இருக்கும். பழகினது எதுவுமே தேவையில்ல, வெறும் வீஞ்சுக்கும் இதுக்குமே இப்படி இருக்கும்போது அவர் பல்லக்கு தூக்குறதுன்றது 600-700 வருஷத்துக்கு மேலே நடந்துட்டு இருக்கிற விஷயம். அதனால் அதை விட்டாங்க, முதல்ல தடுத்தாங்க அப்புறம் விட்டுட்டாங்க. புதுசா எதுவுமே கவர்மெண்ட் செலவு பண்ற மாதிரி பண்ண மாட்டேன். இப்போ பழனிக்கு கும்பாபிஷேகம் பண்ணாங்களா, அது மாதிரி கவர்மெண்ட் பண்ணுதாங்க, பண்ண மாட்டாங்க. அதனால வி மஸ்ட் நாட் என்டர் இந்த இடத்துல இல்லை ஏரியாவில். இப்போ நான் வந்து திருப்பதிக்கு போகிறது இல்லைங்க, திருப்பதி வந்து எங்கள் குலதெய்வம், நான் போவேன் வருவேன் நல்ல சாமி. பட்டு முன்னாடி ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணணும், அப்புறமா இப்படி போகணும் அப்படி போகணும், ஸ்டிக்னஸ் புக் பண்ணோன்னு நமக்கு அப்படி சாமி பார்க்க இங்கேருந்து கொண்டு போயிட்டு தான் திருப்பதி. மதுரை ஆதீனம் வந்து உண்டியில் காசு போட வேணும்னு சொல்லியிருந்தாருல்ல சார். இப்போ நான் உண்டியில் காசு போடுறது இல்லையா, அப்படின்னு சொல்லுவேன், மல்லி தட்டில் போடுவேன். ஏன்னா அது வந்து அந்த அர்ச்சனை பண்ணுறவங்களுக்கு சேருமேன்றதுனால, ஏன்னா அவங்க ரொம்ப குறைச்ச சம்பளம், அவங்களுக்கு நோ கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸில் எதுலேயுமே அவங்க இல்லை, இவன் எதுலேயுமே இல்லை. அதனால் நான் எப்போ தட்டில் தான் காசு போடுவேன், கோவிலில் போட்டு நான் என்னத்தை செய்யப்படுறேன் இல்லை. நான் வந்து ஐம் நாட் டிபெண்டிங் ஆன் டிஎம்கே ஆர் சிபிஐ. நான் எந்த இதுலையுமே நான் எதை நம்பாதவன்னு நீங்கள் வந்து என்னை வந்து கேட்டிங்கன்னா, ஒரு ஆள் என்ன எனக்கு ஏதாவது சலுகை வந்துட்டான்னு தான் நான் நன்றி சொல்லியிருக்கேன். இல்லை எனக்கு ஒன்றுமே, நான் பெட்ரோல் விலை என்ன வேணாலும் போட போகிறேன் இல்லையா, கார் விலை என்ன வேணாலும் வாங்க போகிறேன், அண்டு நான் எங்கே நினச்சதும் போகிறேன். ஐ ஸ்டே இந்த ஃபுட்டு ஹோட்டல் இது இதெல்லாம் என் சுயம், நான் எங்கேயுமே கை நீட்டி ஒருத்தர் பணம் கொடுக்கணுன்றதுல இல்லை. அதனால் எனக்கு எந்த எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஐடோன் கோ ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது கூட சரி, அம்மா இருக்கும்போது அம்மாவோட இருக்கும்போது சரி, நான் ரெக்கமெண்டேஷன்ஸ் போக மாட்டேன். ஏன்னா நான் போய் ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு ஆளுக்கு சீட்டு கிடைக்கிறதுன்றது தவறான ஒரு விஷயம் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி பிரின்சிபலோடு இருக்கிறவன் உங்களுக்கு தெரியாது பார்த்தேன். நான் எம்எல்ஏவாக இருக்கும்போது கூட அண்ணன் ஓபிஎஸ் தெரியுங்க,
சேதப்பட்டு இல்லை. திருவள்ளூர் வரைக்கும் என்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன், கை நீட்டு ஒன்றுமே வாங்கலாம் க்ளீன் சொல்லு. அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை. இப்போ திரைத்துறையில் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. திரைத்துறையில் டெஃபினட்டாக இருக்குது, அது நான் ஒத்துக்கிறேன். சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து ஒத்துக்கிறேன். நீங்கள் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும், நீங்கள் தினமலர் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். பெரிய படங்கள் வந்து இது யார் வாங்குறது? அவ்வளோ பெரிய பணத்தை கொடுக்குறதுக்கு தெலுங்கில் வந்து 7 கம்பெனி சிண்டிகேட் போடுறாங்க, இன்க்ளூடிங் சூப்பர் கம்பெனி சிண்டிகேட் போடுறாங்க. வெளியே போடுறாங்க, 7 கம்பெனி போடுறாங்க. சிண்டிகேட் போட்டு தான் படம் எடுக்கிறாங்க. சிரஞ்சீவி படத்தை நான் நடிக்கிறதா இருந்தது, அதனால் எனக்கு தெரியும். அப்புறமா நான் நடிக்கலை. பட் அது மாதிரி சிண்டிகேட் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வாங்குற கம்பெனி இருக்கு. அதனால் அவங்க மூணு பணத்தை கொடுக்கும்போது சினிமா ப்ரொடியூசருக்கு பணம் தான். அதனால் அவங்க எதாவது இருந்தாலும் சரி கொடுத்துருங்க. தேட்டரை பயமுறுத்துகிறாங்க, அதை சொல்கிறீங்க. பண்ண பெரிய பெரிய படம் வந்தாலும் தேட்டருக்காரங்களே சின்ன படத்துக்கு விட மாட்டாங்க சார். இதுதான் நடிச்சுக்கிறது நாங்கள் ஃபைட் பண்ணுறோம். தைரியமாக முந்தி வந்து இந்த பக்கம் புரட்சி தலைவருடைய படம் ரிலீஸ் ஆச்சு, இந்த பக்கம் சிவாஜி சார் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நடுவில் ஒரு தேட்டர் இருந்ததுன்னா அங்கே வந்து சின்ன படத்தை ஒன்று உருவாங்க. ஏன்னா இது ஓவர் ஃப்ளோ க்ரௌடிங் வரும். இதில் அந்த ஒரு டெக்னிக் இருந்தது. இப்போ இல்லையா, ரஜினி சார் படம் ஓவர் ஃப்ளோ ஆச்சுன்னா இங்கே உள்ளான்னு இருந்தது. அது கூட பீரியடே ஓவருங்க. இப்போ எங்கே இருக்குது ஓவர் ஃப்ளோ? இருக்கிறது ஃபுல்லாக மாட்டேன், ஹாய் இருக்கிறது ஃபுல்லாக மாட்டேன் இல்லை. அதனால் ஓவர் ஃப்ளோன்றது டிஃபிகல்ட். அந்த அதே மாதிரி ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வந்து இப்போ கிடையாது. எல்லாருமே ஓடிடி இருக்கிறதுனால சின்ன படங்கள் தப்பிச்சு. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு வந்தது பெரிய பெரிய ஹீரோஸ் ப்ராப்ளம். ஓடிடி எப்படின்னா பாலாபிஷேகம் இருக்காது, தயிர் அபிஷேகம் இருக்காது, அப்புறம் பிளாக் டிக்கெட் விற்க முடியாது, இப்போ வாழ்க்கை ஒழுங்காக சொல்ல மாட்டேன், டிக்கெட் வீச்சு போடுறது இருக்காது. அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு ஓடிடிக்காரன் சொல்கிறதான் சம்பளமாயிருக்கும், அவன் ஃபிக்ஸ் பண்ணுறதான். அவன் எங்கே ஓடுது எப்படி வருது காசு யாருக்கு பார்க்குற ஒவ்வொரு வியூஸ்க்கும் ஒரு ரூபான்னு சொல்கிறான், அவன் கொடுக்குறதான் இல்லையா? ஸோ அப்படிதான். ஸோ அதிமுக அரசின் திட்டங்களை வந்து திமுக வந்து இரட்டடிப்பு செய்து செயல்படுத்தப்படலைன்னு சொல்லி சசிகலா சொல்லியிருக்காங்க சார். அண்ணாமலையின் செயல்பாடு எப்படி சார்? இஸ் ஒர்க்னு நீங்கள் கேளுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா டெய்லி ஐ ஃபாலோ இஸ் ஒர்க், ஐ ஃபாலோ இஸ் ஸ்பீச். நல்ல டேக்கிள் பண்ணுறாரு, பிரஸ்காரங்களை ரொம்ப மரியாதையாக ட்ரீட் பண்ணுறாரு, ரொம்ப அதாவது வார்த்தைகளாக தடிப்பான வார்த்தைகளாக இருக்க செம நல்ல டேக்கிள் பண்ணுறாரு. இப்போ மொல்லமாக இப்போ எதிர்ப்பாக இருந்த பிரஸ்காரங்க கொஞ்சம் பேர் இப்படி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் பக்கம் அவருடைய நியூஸஸ் போடுறதுக்கு பேசுகிறது போகிறது ஈஸ் அ பில்லியன்ட். அவர் ஒரு ஒரு தலைவருக்கு அவருக்கு அரசியல் தெரியுதா ஒன்று சொன்னாங்கன்னா யாருமே பிறக்கும் போதே அரசியல் செங்கலாக இருந்தது தானே இங்கே ஆக்ரா ஃபோர்ட் ஆச்சு இல்லை, குழந்தையாக இருந்தது தானே காந்தி ஆனார், அது மாதிரி தான் எல்லாமே அப்படி தான். அது மாதிரி அவர் வந்து இப்போ வந்துட்டார், தெரிஞ்சுக்கிட்டார். இப்போ நல்ல பிரமாதமாக பிளான் பண்ணி பண்ணுறாரு. சில விஷயம் அவர் சொல்கிறது எல்லாமே நியாயம் இருக்கிறது, அதில் அநியாயம் இல்லை இல்லை. அதனால் வெற்றி வரும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நீங்கள் இதை இங்கே வச்சுருக்கீங்க, இவ்வளோ பேர் இவ்வளோ பேருமே ஒன் சைடடாக இல்லாமல் இருந்த டைம் இருக்குது. இப்போ ஒன் சைடடாக இல்லாமல் நியூட்ரலாக கொஞ்சம் பேர் அப்படி சேஞ்ச் ஆனது காரணம் அண்ணாமலை, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். இப்போ சசிகலா சார், நம்பிகள் நாயகத்தை பற்றி தவறாக பேசுனா அவங்க குண்டு குண்டு வச்சு கொள்ளுவோம்னு சொல்லி அல்பேதா சொல்லியிருக்காங்க சார். அதை பிடிக்கும் சொன்னவங்களும் கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய கடவுள் அச்சது அது மாதிரி தான். நம்ம கடவுளை பற்றி பேசினாலும் யாராவது சொல்லுவாங்க. இப்படி இதெல்லாம் வந்து பிரிவினைக்கு உள்ள நுழைக்கிற விஷயம் இது புதுசாக வந்துருக்கு. இந்த இது போடுறது கருப்பு துணி போடுறது பாருங்க, வாணியம்பாடியில் ஒரு ஸ்கூல் இருக்குது, அதில் எல்லாருமே அந்த கருப்பு துணி போட்டுட்டு தான் வரும். அது நோன் சொல்லலையே யாருமே. பட் அதை வந்து சாரதா வித்யாலயில் போட்டு போனால் இது அது நோன் சொல்லும். அப்போ போட்டாரு நீங்கள் வந்து நான் வந்து பீச்சில் போட்டு போவேன்னு போகிறேன். அது ஒரு பிரசன் நகரில் தயாராக இருக்கிறாங்க, பீச்சில் போட்டால் எவன் கேட்டான்? பீச்சில் நீ போடு போகலாம் பார்த்து நமக்கு ஒன்று
தேர் இஸ் அ யூனிஃபார்ம்னு ஒரு பேர்ட் இருக்குல்ல, என் கருத்து யாருக்கா தெரியுதா இல்லையான்னு தெரியல. பட் இப்போ யாருமே அந்த மாதிரி பிரச்சனையே வருது இருக்கிற ஊர்களிலேயே இல்லைங்க. நீங்கள் வேணால் போய் பாருங்கள், கல்ஃப் கண்ட்ரிலாம் போய் பாருங்கள். ஏன்னா நான் பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். கல்ஃப் கண்ட்ரியில் போய் பாருங்கள், எங்கேயாவது அந்த வாட் இஸ் இட் நோன்ஸ் பேர் அபுதாபி போனேன். அபுதாபி வந்து எப்படிப்பட்ட ஊர், ஸ்ட்ரிக்டா இருக்கிற ஊராச்சு. அங்கெல்லாம் போனேன்னு இந்த கும்பம் போட்டு வச்சிருந்த அழின்னு சொல்லுவோம். பங்களாதேஷ்ல இப்படி போட்டோ இருந்தா தூக்கி போடுறான்னு சொல்லுவாங்க ஒரு காலத்துல. அண்ட் நல்ல ப்ரோக்ராம் பண்ணாங்க அங்கே போய். இதுதான் கேட்டேன், நாட் அலவுட்னு சொல்லுவாங்க அவங்க ஸ்கூல்ஸ். ஏங்க அங்கேயே இல்லைங்க, இங்கேயே இருக்குங்க. இது ஒரு தகராறு, இந்த ஒரு ஸ்டேட்டில் தாங்க அந்த தகராறு. நீங்கள் ஒன்று பெருசு பண்ணுறோம், நாங்கள் ரெண்டு பேர் கற்றுனா பெருசு பண்ணுறோம், 2000 பேர் சொல்லுவோம் இல்லையா. இது வேறு எங்கேயுமே நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் சினேரியோ மாறினதில்ல. நம்ம வயசில் பார்க்குறமே எனக்கு ஒரு கவலை பொறுத்திருக்கு. பத்திரிகைலாம் ரொம்ப பேர் எழுதுறீங்க, என்னென்னமோ உண்மையை போட்டு உடைக்கிறீங்க. சார், நீங்கள் பிரபல நடிகையும் இயக்குனர் திருமணம் பண்ணியிருக்காங்க சார். அது யார் நயன்தாராவும் விக்னேஷ். நான் இங்கேருந்து இருக்கேன், எனக்கு என்ன தெரியும். எந்த போய் அவங்களுக்கு எதுவும் வாழ்த்துக்க சொல்கிறீங்களா சார்? ஆ, வாழ்த்துக்கள்னு சொல்லுங்கள். உங்கள் மூலயமா வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். யாரை பற்றி அவர் திட்டாரோ அவங்க ஃபைல் பண்ணணும் கேஸ் இல்லையா. அவங்க ஃபைல் பண்ணணும். இது வந்து இப்போ நான் போய் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. சினிமா பத்திரிகையாளர்கள் நீங்கள், உங்களுக்குள்ள ஒற்றுமையே கிடையாது. ஆனால் உங்களுக்குள்ள அடிச்சிட்டோம்னா ஒற்றுமை எடுக்கணும். அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இங்கே அப்படி இல்லை, என்ன செஞ்சாலும் ஒற்றுமை. புரியல, இப்போ ஒன்றும் இல்லை, சம்பளமே ஏற்றக்கூடாதுன்னு சொன்னோன்னே, எல்லா நடிகர்களுக்கும் சம்பளம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னோன்னே ஊன்னு சொல்லுவாங்க. முதல்ல போய் ஒரு ப்ரொடியூசர் மூணு பேர் மூணு ஹீரோஸை பார்த்து சம்பளத்தை ஏற்றி கையில் கொடுத்துருக்காங்க. இந்த லைனில் நீங்கள் எதிர்பார்க்கணும். சி, ரயில்வேன்னு ஓப்பனாக சொல்கிறாரு, வியாபாரம் என்ன போய் உண்மையாக பொய்யான்னு கேட்டீங்கன்னா, நான் ஏதாவது கூட இருந்து பார்த்தீங்கன்னா எதுவும் நம்ம எனக்கு அது அதெல்லாம் உண்மை பொய்யெல்லாம் தெரியாது. பட் அவர் தான் ஓப்பனாக சொல்கிறாரு, செஞ்சா பிஸ்னஸ் முடிஞ்சு ஒப்பிடுறேன்னு சொல்கிறேன். சார், விஜயன் மூவிக்கு சமீபகாலமாக எல்லா படத்தையும் வாங்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல சொல்லிட்டேன், இப்போ